இங்கே நல்லிணக்கம் இல்லை, சமாதானம் இல்லை. இங்கே இருக்கின்ற பொலிஸ் அராஜகம் ஒரு கஞ்சிக்கு கூட மக்களை தெருவிலே அடித்து இழுத்து பொலிஸ் நிலையம் கொண்டு செல்கிறது. கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் அப்பொழுது பாதுகாப்புத்துறை செயலாளராக இருந்தார். அவர் சொன்னார், யுத்தம் நடக்கிற பிரதேசங்களிலே 75,000 மக்கள் இருக்கிறார்கள் என்று. ஆனால் யுத்தம் முடிந்த பிறகு 410,000 மேற்பட்ட மக்கள் வவுனியா இடைத்தங்கள் முகாம்களுக்கு கொண்டு வரப்பட்டார்கள். 400,000 மக்களில் எத்தனை பேர் பட்டினியால் கொல்லப்பட்டார்கள். 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படித்த அந்த சிறுவனை உண்பதற்கு பிஸ்கட் கொடுத்து சுட்டுக் கொன்ற ஒரே ஒரு நாடு இலங்கை என்று பதிவு செய்யுங்கள். அவ்வளவு கேவலமான நாடு என்று பதிவு செய்யுங்கள். விடுதலை புலியுடைய அரசியல் துறை பொறுப்பாளர் நடேசன், அவரோடு புலித்தேவன், இன்னும் பல போராளிகள் சரணடைந்திருந்தார்கள், வெள்ளை கொடியோடு வந்திருந்தார்கள். இவர்களுக்கு என்ன நடந்தது? கர்மம் அவரை நாட்டிலே இருந்து அகற்றியது. இருக்க இடமில்லாமல் தெரு தெருவாக திரிந்தார். அந்த இறந்து போன முள்ளிவாய்க்கால் ஆத்மாக்கள் இன்றும் அவரை நிம்மதியாக உறங்க வைக்கவில்லை என்பதைத்தான். இன்றைய நாட்கள் தமிழர்களை பொறுத்தவரை அவர்களுடைய வாழ்நாளிலே மிகவும் முக்கியமான நாட்கள். குறிப்பாக 15 ஆண்டுகளுக்கு முதல் தமிழர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட நாட்கள் இவை. அவர்கள் பூண்டோடு அழிக்கப்பட்ட நாட்களவை. நோ ஃபயர் ஜோன், பாதுகாப்பு வலயம் என இலங்கை அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டு அந்த பாதுகாப்பு வலயங்களுக்குள் மக்கள் நம்பி சென்ற பொழுதெல்லாம் கொத்து குண்டுகளும் பொஸ்பரஸ் குண்டுகளும் கொத்தணி குண்டுகளும் வீசப்பட்டு குலை குலையாக மக்கள் கொல்லப்பட்டார்கள். குழந்தைகள், எத்தனையோ கர்ப்பிணி தாய்மார்கள், எத்தனையோ வயோதிபர்கள், இளைஞர்கள் என்று வயது வேறுபாடின்றி ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டார்கள். இதனை யுத்தம் முடிந்த பிற்பாடு நடைபெற்ற நல்லிணக்க ஆணைக்குழுவின் அந்த குழுவுக்கு முன்னால் அப்பொழுது இருந்த மன்னாருடைய பேராயர் அதிவணக்கத்துக்குரிய மறைந்த ராஜப்பு யோசப் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அறிக்கையாக சமர்ப்பித்திருந்தார். யுத்தத்துக்கு முதல் இருந்த தகவல்களையும் யுத்தத்துக்கு பின்னான தகவல்களையும் ஒன்று திரட்டி இடையிலே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 146,000 மேற்பட்ட மக்கள் காணாமல் போயும் கொல்லப்பட்டும் இருக்கிறார்கள் என்பதை அவர் மிக துல்லியமாக ஒரு நம்பகமான ஆவணமாக சமர்ப்பித்திருந்தார். இன்றும் கூட உலக நாடுகளில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையமும் சரி, அல்லது உலக நாடுகளுடைய உதாரணங்களிலும் அந்த நல்லிணக்க ஆணைக்குழுவிலே பேராயர் மறைந்த ராஜப்பு யோசப் அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை ஒரு மிகப்பெரிய ஆவணமாக கருவியாக கொல்லப்படுகிறது. ஆகவே மீண்டும் நான் இந்த இடத்துல அதனை பதிவு செய்கிறேன். ஏனென்றால் இவ்வளவு மக்கள் கொல்லப்பட்டும் இந்த நாட்டிலே எந்த ஒரு திராணியுள்ள தைரியமுள்ள ஒரு சிங்கள தலைவரும் ஒரு மன்னிப்பு கேட்டதாக அல்லது அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதல் சொன்னதாக இதுவரை நடைபெறவில்லை. இப்பொழுது கூட இந்த நாட்டிலே ஒரு ஜனாதிபதி தேர்தல் பற்றி பேசுகிறார்கள் கௌரவ குழுக்களின் தவிசாளர் அவர்களே. ஆனால் நேற்றைய தினம் 12ஆம் தேதி தமிழ் மக்களுடைய இந்த இன அழிப்பினுடைய வாரம் ஆரம்பித்திருக்கிறது. நான் நேற்று திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய சீனன்வழி என்கிற கிராமத்திலே அந்த மக்களோடு முள்ளிவாய்க்கால் கஞ்சி அறிந்து அவர்களோடு நான் அந்த விடயங்களை ஆராய்ந்திருந்தேன். ஆனால் சமநேரத்திலே நேற்று மூதூர் பிரதேசத்திலே, மூதூரில் உள்ள சேனையூர் என்கிற கிராமத்திலேயும் மக்கள் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை காய்ச்சி ஞாபகத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். இறந்து போன தங்கள் உறவுகள், கூட இருந்தவர்கள், உயிரோடு வாழ்ந்தவர்களை நினைத்து அவர்கள் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை ஞாபகப்படுத்தி கொண்டார்கள். சிரட்டைகளிலே, தேங்காய் சிரட்டைகளிலே அந்த கஞ்சியை ஏந்தி குடிப்பதன் மூலம் இறுதி யுத்தத்திலே மக்கள் உணவில்லாமல் பட்டினியோடு வாழ்ந்த பொழுது உப்பில்லாத அந்த கஞ்சி எத்தனை 1000 உயிர்களை காப்பாற்றி இருக்கிறது. இது ஒரு அடையாளம். தமிழ் மக்களுடைய வரலாற்றிலே கட்சி வேறுபாடின்றி, இன வேறுபாடின்றி தமிழ் மக்களிடம் இருக்கிற உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற மிகப்பெரிய ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை அந்த மக்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய மூதூர் சேனையூர் கிராமத்திலும் செய்திருந்தார்கள். ஆனால் இவ்வாறு சேனையூர் கிராமத்தில் செய்த கஞ்சியை காய்ச்சி கொடுத்த பெண்களை நேற்றிரவு போலீசார், ஆண் பெண் போலீசார் மிருகங்களாக மாறி, மூதூர் போலீசார் மிருகங்களாக மாறி மிக கவலமாக கதற கதற அந்த பெண்களை இரவு கைது செய்திருக்கிறார்கள். ஒரு கஞ்சி காய்ச்சி கொடுத்தவர்களை இரவு நேரம் அகால வேளையில் சென்றுதான் உடுத்த உடுப்போடு கதற கதற கொண்டு வர வேண்டுமா என்ற கேள்வியை நான் இந்த உயர்ந்த சபையிலே கேட்க விரும்புகிறேன். கௌரவ குழுக்களின் தவிசாளர் அவர்களே, இந்த நாட்டில் என்ன நடக்கிறது? இந்த நாடு எங்கே போய்கொண்டிருக்கிறது? பலரும் ஜனாதிபதி தேர்தல் பற்றி பேசுகிறார்கள், ஜனாதிபதி வேட்பாளர்களாக இறக்குகிறார்கள். ஆனால் போலீஸ் அராஜகம், போலீசாருடைய அடாவடி, போலீசாருடைய மிருகத்தனம் நேற்றும் இந்த மண்ணிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதே திருகோணமலை மண்ணில் தான் 1954ஆம் ஆண்டு 154 தமிழ் விவசாயிகள் போலீசார், இதே போலீசார் பார்த்து கொண்டிருக்க சிங்களக்காரர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள். அப்பொழுது தொடங்கிய இந்த போலீஸ் அராஜகம், போலீசினுடைய அந்த இனவாதம்,
போலீசினுடைய அந்த நம்பகத்தன்மையின்மை, நேர்மையான சரியான நேர்மை ஜனநாயக தன்மையற்ற போலீசினுடைய நடவடிக்கைகள் நேற்றும் அதே திருகோணமலை மண்ணிலே திரும்பவும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்திருக்கிறதா கஞ்சி காய்ச்சக்கூடாது என்று, அல்லது நீதிமன்றம் ஏதாவது உத்தரவு செய்திருக்கிறதா, போலீசாருக்கு உத்தரவு வழங்க யார் அதிகாரம் பொலிசுக்கு கொடுத்தது, கஞ்சி காய்ச்சக்கூடாது அல்லது கஞ்சி வழங்கக்கூடாது, கஞ்சி சுகாதாரமான முறையிலே காய்ச்சி வழங்கப்படவில்லை என்றெல்லாம் சொல்லுவதற்கு அந்த சுகாதார அறிவுறுத்தல்களை போலீசாருக்கு வழங்கியவர்கள் யார்? ஆகவே மிக மோசமாக, மிலேச்சத்தனமாக, மிருகங்களாக மூதூர் போலீசார் நடந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக அன்றைய தினம் இரவு நேரத்திலே மூன்று பெண்கள், கமலேஸ்வரன் தென்னிலா, கமலேஸ்வரன் விஜிதா, காளிராஜா சுஜா ஆகிய மூன்று பெண்களும் இந்த போலீசாரால் கதற கதற இழுத்து சென்று மூதூர் போலீசிலே இப்பொழுதும் நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற பொழுதும் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மிக மோசமான நாடு, மிக கேவலமான நாடு. இந்த நிலையிலே தான் அவர்களோடு சேர்ந்து இன்னும் ஒருவர், குறிப்பாக அவர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய முன்னாள் மூதூர் பிரதேசவை உறுப்பினராக இருந்த கரிகரகுமாரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் என்ன கட்சியாக இருக்கலாம், ஆனால் ஏன் கைது செய்கிறார்கள்? ஒரு கஞ்சி வழங்கியதற்காக கைது செய்கின்ற நாடு இலங்கை என்கிற கேவலம் ஏன் இந்த இலங்கைக்கு? உலகத்தில் நித்திர கொள்கிற நாடுதான் இலங்கை என்று நான் அறிந்தேன். ஆனால் கஞ்சி வழங்குகிறவர்களையே கைது செய்கின்ற நாடு இலங்கை என்கிற கேவலத்தை மீண்டும் இலங்கை ஏன் பதிவு செய்கிறது? ஆகவே இந்த உயர்ந்த சபையினூடாக ஜனாதிபதியினுடைய கவனத்துக்கும் தருகிறேன். நீங்கள் தெரு தெருவாக வீதி வீதியாக விசாக் வருகிற பொழுது உணவு வழங்குகிறீர்கள், நீங்கள் கஞ்சி வழங்குகிறீர்கள், நீங்கள் சாப்பாடு வழங்குகிறீர்கள், அப்பொழுது யாராவது சுகாதாரம் பற்றி கேட்டார்களா, அல்ல யாரும் அதை வேண்டாம் என்று சொன்னார்களா? ஆனால் இந்த மக்கள் 15 வருடங்களுக்கு முதல் துடிக்க துடிக்க கொல்லப்பட்ட பொழுது பால் சோறு வழங்கி நீங்கள் கொண்டாடிய பொழுதும் அதனை பார்த்து பொறுத்து கொண்டிருந்தவர்கள் தமிழர்கள். ஆனால் இப்பொழுது ஒரு கஞ்சி வழங்குகிற பொழுது போலீசாருடைய அராஜகத்தை நிறுத்துங்கள். இந்நாட்டிலே நல்லிணக்கம் சமாதானம் பற்றியெல்லாம் பேசுகின்ற அமைப்புகள், இங்கே இருக்கிற தொண்டு நிறுவனங்கள், நீங்கள் முதல் கண்களை விழித்து பாருங்கள். யாருக்கு நல்லிணக்கம் தேவை, யாருக்கு சமாதானம் தேவை, யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், யாருக்கு இது தேவை என்பதை, எவருடைய மனங்கள் திருத்தப்பட வேண்டும் என்பதை, யாருடைய அராஜகங்கள் திருத்தப்பட வேண்டும் என்பதை இந்த இலங்கையில் இருக்கின்ற பல்வேறுபட்ட தொண்டு நிறுவனங்கள், சமாதானம் விரும்புகின்ற, நல்லிணக்கம் விரும்புகின்ற அமைப்புகள் முதலிலே உங்களுடைய கருத்திலே கொண்டு வாருங்கள் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். மிக முக்கியமாக இவ்வாறான அராஜகம் நடைபெறுகிற பொழுதுதான் கௌரவ தவிசாளர் அவர்களே, சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய செயலாளர் நாயகம் அக்னஸ் கெலமாட் அவர்களும் இலங்கை வருகிறார். அவர் வருகிற 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்விலே பங்கு கொள்கிறார் என செய்திகளை நான் பார்த்தேன். நேற்றைய தினம் வந்த பத்திரிகை செய்திகளின் அடிப்படையில் அக்னஸ் கெலமாட், அவர் சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய செயலாளர் நாயகம் அவர்கள் இங்கே வந்து 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ள இருக்கிறார் என்று. நான் அம்மையார் அவர்களே, மன்னிப்பு சபையினுடைய அம்மையார் அவர்களே, நான் உங்களுக்கும் இந்த முன்னுக்கு நீங்கள் வர முதலே இந்த உயர்ந்த சபையினூடாக சொல்கிறேன், இங்கே நல்லிணக்கம் இல்லை, சமாதானம் இல்லை, இங்கே இருக்கின்ற போலீஸ் அராஜகம் ஒரு கஞ்சிக்கு கூட மக்களை தெருவிலே அடித்து இழுத்து போலீஸ் நிலையம் கொண்டு செல்கிறது. ஆகவே இந்த விடயங்களை உங்கள் கவனத்துக்கும் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். மிக முக்கியமாக யுத்தத்தின் போது இடம்பெற்ற போர்க்குற்றங்கள், மனித உரிமை மீறல்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான வன்முறைகள் என்பன தொடர்பில் உண்மை, நீதி மற்றும் பொறுப்புக்கூறல் என்பன உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என சர்வதேச மன்னிப்பு சபை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறது. லண்டனை, பிரித்தானியாவை மையமாக கொண்டிருக்கின்ற இந்த சர்வதேச மன்னிப்பு சபை இந்த விடயங்களை, பொறுப்புக்கூறல், மனித உரிமை, இந்த விடயங்களில் அடிக்கடி வலியுறுத்துகிறார்கள். ஆனால் இலங்கையில் அது நடந்திருக்கிறதா? யாராவது அதை செய்கிறார்களா? யாராவது இதை பின்பற்றி இருக்கிறார்களா? மிக கேவலமாக இதனை கொண்டு செல்வதில் தான் இப்பொழுது இருக்கிற தலைவர்களும் செயல்படுகிறார்கள் என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக யுத்தம் நடைபெற்ற பொழுது கௌரவ தவிசாளர் அவர்களே, கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் அப்பொழுது பாதுகாப்புத்துறை செயலாளராக இருந்தார். அவர் சொன்னார், யுத்தம் நடக்கிற பிரதேசங்களிலே 75,000 மக்கள் இருக்கிறார்கள் என்று. ஆனால் யுத்தம் முடிந்த பிறகு 410,000 மேற்பட்ட மக்கள் வவுனியா இடைத்தங்கள் முகாம்களுக்கு கொண்டு வரப்பட்டார்கள். 75,000 மக்களுக்கு உணவனுப்பி 400,000 மக்களை பட்டினியிலே போட்டு, பட்டினியால் இந்த மக்கள் கொல்லப்பட்டார்கள். 400,000 மக்களில் எத்தனை பேர் பட்டினியால் கொல்லப்பட்டார்கள்? 410,000 வரையான மக்கள் தான் இங்கே வந்தார்கள் என்றால் எத்தனை 1,000 மக்கள் அங்கே கொன்றொழிக்கப்பட்டார்கள்? வரிசையிலே கஞ்சிக்காக நின்ற குழந்தைகள் மீது வராச்சுகளை, அந்த குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். இவ்வளவும் இந்த மண்ணிலே நடைபெற்றது. இது செய்தவர் கோட்டபாய ராஜபக்ச. 69 லட்சம் சிங்கள வாக்குகளால் நான் வந்தவன், எனக்கு தமிழ் வாக்குகள் தேவையில்லை என மாறு தட்டி வந்த கோட்டபாய ராஜபக்ச அவர்களை
அதே சிங்கள மக்கள், அதே சிங்கள இளைஞர்கள் அறகலைய போராட்டத்தின் மூலம் ஓட ஓட கலைத்தார்கள். தர்மம் வென்றது, கர்மம் அவரை நாட்டிலே இருந்து அகற்றியது. இருக்க இடம் இல்லாமல் தெரு தெருவாக திரிந்தார். அந்த இறந்து போன முள்ளிவாய்க்கால் ஆத்மாக்கள் இன்றும் அவரை நிம்மதியாக உறங்க வைக்கவில்லை என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக இந்த கொலையிலே ஈடுபட்டவர்கள், இந்த 146,000 மேற்பட்ட மக்கள் இறப்பதற்கும் கொல்லப்படுவதற்கும் காரணமாக இருந்த இந்த குடும்பத்தை, ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எந்த காலத்திலும் அவர்கள் நிம்மதியோடு இருக்கப் போவதில்லை என்பதைத்தான் கர்ம வினை என்பதும் அவருடைய வரலாறு என்பதும் அவர்களுக்கு படிப்பிக்கும் என்பதை நான் மீண்டும் மீண்டும் மிக தெளிவாக வலியுறுத்துகிறேன். மிக முக்கியமாக 75,000 மக்களுக்கு உணவனுப்பி அவர்கள் தான் இருக்கிறார்கள், 75,000 பேர் தான் இருக்கிறார்கள். அங்கே 400,000 மக்கள் இல்லை என்று பொய் சொன்னவர்களுக்கு இந்த உலகம் என்ன தண்டனை வழங்கப் போகிறது? இறுதி யுத்தம் நடக்கிறது, மக்கள் இடம்பெயர்ந்து போய் கொண்டிருக்கிறார்கள். மன்னாரில் இருந்து வந்த மக்கள் மல்லாவியிலே குடியேறினார்கள், மல்லாவியிலே இருந்து வந்த மக்கள் கிளிநொச்சியிலே குடியேறினார்கள், கிளிநொச்சியிலே இருக்கிற மக்கள் முள்ளிவாய்க்கால் நோக்கி போகிற பொழுது கிளிநொச்சியிலே இருந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிறுவனங்களை நோக்கி, எங்களை காப்பாற்றுங்கள், நீங்கள் போகாதீர்கள், இந்த நாட்டை விட்டு போகாதீர்கள், எங்களோடு நில்லுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள் என்று கதற கதற கண்ணீரோடு கேட்டார்கள். இந்த உலக நாடுகள் என்ன செய்தது? யுவன் நிறுவனங்கள் என்ன செய்தது? அவ்வளவு மக்களையும் தெருவிலை விட்டு அவர்கள் ஓடி தப்பிக்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் ஓடியதால் எத்தனை 1,000 பேர் அந்த மண்ணிலே கொல்லப்பட்டார்கள். ஆகவே இன்று சர்வதேச சமூகம், யுவன் நிறுவனங்கள், ஐக்கிய நாடுகள் சபை, நீங்கள் பொறுப்பு சொல்ல வேண்டும். இந்த நாடுகள் ஒவ்வொன்றுக்கும் கடமை இருக்கிறது. நான் அண்மையிலே யாழ்ப்பாணத்திலே எரிக் சொல்கைம் அவர்கள், நோர்வேயின் சமாதான தூதுவரை சந்தித்தேன். சந்தித்த பொழுது கூட நான் அவருக்கு சொன்னேன், உலகத்திலே சமாதான தூதுவராக செயல்பட்டு தோல்வி கண்ட ஒரே ஒரு நபர் நீங்களாகத்தான் இருக்க முடியும் என்று. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல் சமாதானம் பேசி தோல்வி கண்ட ஒரு சமாதான தூதுவரை நான் சந்திக்கிறேன், நான் கவலைப்படுகிறேன் என்று நான் அவருக்கு பதிவு செய்தேன். அவரும் சொன்னார், தன்னுடைய வாழ்க்கையில் அது மறக்க முடியாதது, நானும் ஒரு தோல்வி கண்ட சமாதான தூதுவனாக, நான் ஒரு மக்களுக்கான, தமிழ் மக்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியாதவனாக, சமாதானத்தில் வெற்றி பெற முடியாதவனாக இருக்கிறேன் என்ற உண்மையை ஏற்றுக்கொள்கிறேன் என்றும் அவர் எனக்கு குறிப்பிட்டிருந்தார். ஆகவே இந்த வரலாறு என்பது மிக மிக முக்கியமானது. ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டிருந்த பொழுதும் இன்று வரை நீதி கிடைக்கவில்லை. வெள்ளை கொடியோடு வந்தவர்களுக்கு என்ன நடந்தது? நடேசன், அரசு விடுதலை புலிகளுடைய அரசியல் துறை பொறுப்பாளர் நடேசன், அவரோடு புலித்தேவன், இன்னும் பல போராளிகள் சரணடைந்திருந்தார்கள், வெள்ளை கொடியோடு வந்திருந்தார்கள். இவர்களுக்கு என்ன நடந்தது? இன்று வரை யார் அந்த நீதியை சொல்லுகிறார்கள்? அவர்கள் வெள்ளை கொடியோடு வந்தவர்களை சுட்டுக்கொண்ட ஒரே ஒரு நாடு, அதற்கு துணை இருப்பதில் நோர்வே தூதுவருக்கும் பங்கு இருக்கிறது. ஏன் காப்பாற்ற முடியவில்லை? யாருடைய அனுசரணையோடு அவர்கள் வந்தார்கள்? உங்களால் என்ன செய்ய முடிந்தது? ஆகவே சர்வதேச சமூகம், எப்படி நீங்கள் தமிழர்களை தெருவிலே விட்டீர்கள்? இன்றும் ஏன் இந்த அளவு தூரம் தமிழர்கள் தெருவில் நிற்பதற்கு யார் காரணம்? ஒரு யுத்தத்தை நடத்துவதற்கு இலங்கைக்கு ஆயுதங்களை வழங்கிய நாடுகள், போராட்டத்தை அளிப்பதற்கு ஆயுதங்களை வழங்கிய நாடுகள், இன்று ஒரு சமாதானம் பேசி நிரந்தரமான அரசியல் தீர்வை ஏற்படுத்த இந்த நாடுகளுக்கு ஏன் தைரியம் வரவில்லை? ஏன் இந்த நாடுகளால் இலங்கைக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியவில்லை? ஆகவே நாங்கள் பேச முடியாத மனிதர்களாக, அனாதைகளாக, உலக பந்திலே நாங்கள் தள்ளப்பட்ட ஒரு இனமாக நாங்கள் இருக்கிறோம். ஒரு தமிழ் தேசிய இனம் இந்த மண்ணிலே தன்னுடைய தேசிய வாழ்விலிருந்து அழிக்கப்பட்டிருக்கிறது, தொடர்ந்தும் அழிக்கப்பட்டு கொண்டே போகிறது. தொடர்ந்தும் அந்த மக்களுடைய நிலம் பறிக்கப்படுகிறது, அவருடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது, அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் தடுக்கப்படுகிறது. ஆகவே அவர்கள் வாழ முடியாதவர்களாக இருக்கிறார்கள். ஆகவேதான் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, நான் இந்த இடத்திலே இன்றைய நாட்களை பதிவு செய்கிறேன். நாங்கள் நின்று பேசுகின்ற பொழுதெல்லாம் மிக வேதனையோடும், நாங்கள் இந்த மண்ணில் இருக்கின்ற வலிகளோடும் தான் நான் இந்த இடத்துல இந்த உணர்வுகளை பதிவு செய்கிறேன். இசைப்பிரியா என்கிற எங்களுடைய சகோதரி எவ்வாறு ஒவ்வொரு இராணுவ கொடிய இராணுவ வீரர்களாலும், அவர்களை வீரர்கள் என்று நான் சொல்லவில்லை, அந்த கொடிய இராணுவத்தினரால் அழைத்து செல்லப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார். பாலச்சந்திரன் ஒரு சிறுவனுக்கு, நான் அவருக்கு அதிபராக இருந்தவன், எனது பாடசாலையில் அவன் என்னுடைய மாணவன், அந்த மாணவனான பாலச்சந்திரனை நான் இந்த நேரம் நினைக்கிறேன், என்னுடைய மாணவனை நான் நினைக்கிறேன். 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படித்த அந்த சிறுவனை உண்பதற்கு பிஸ்கட் கொடுத்து சுட்டுக் கொன்ற ஒரே ஒரு நாடு இலங்கை என்று பதிவு செய்யுங்கள். அவ்வளவு கேவலமான நாடு என்று பதிவு செய்யுங்கள். ஏனென்றால் ஒரு சிறுவனுக்கு, ஒரு தலைவர் பிரபாகரனுடைய மகன் என்ற காரணத்தினால் அவனுக்கு பிஸ்கட் கொடுத்து சுட்டுக் கொன்ற நாடு இலங்கை. அவ்வளவு மோசமான இந்த இலங்கை நாட்டிலே நாங்கள் இந்த 15 வருடங்களுக்கு முதல் நடந்ததை சிந்தித்து பார்க்கிற பொழுது உடம்பு நடுங்குகிறது.
எங்களுடைய வலிகளை சுமந்து நிற்கிறோம், வேதனைகளோடு நிற்கிறோம். உலகம் எங்களுக்கு இன்னொரு தீர்வை முன்வைக்கவில்லை. இலங்கையில் இருக்கிற தலைவர்கள் எந்த தீர்வையும் முன்வைக்க தயாரில்லை. அடுத்த தேர்தல் பற்றி சிந்திக்கிறார்கள், யார் வெல்வது பற்றி சிந்திக்கிறார்கள், யார் ஜனாதிபதியாக வரலாம் என்று சிந்திக்கிறார்கள். ஆனால் இங்கே என்ன நடந்தது? இங்கே நடைபெற்ற இன அழிப்பு என்ன? இங்கே நடந்த ஒரு தேசிய இனம் கொத்து கொத்தாக எப்படி கொல்லப்பட்டது? அவர்களுக்கு என்ன நடந்தது? இதை யார் சிந்திக்கிறார்கள்? இந்த மண்ணிலே யோசித்து பாருங்கள். மிக முக்கியமாக பாலகுமார், விடுதலை புலிகளுடைய மூத்த உறுப்பினர் பாலகுமார், அவருடைய மகன் சூரியதேவன் இராணுவத்திடம் சரணடைந்ததை பிபிசியினுடைய செய்தியாளர் பிரான்சிஸ் கரிசன் அவர்கள் தன்னுடைய ட்விட்டரிலே மிக தெளிவாக வெளியிட்டிருந்தார். அந்த நேரத்திலே பாலகுமார் அவர்களும் அவருடைய மகனும் உள்ளே வந்து இராணுவத்திடம் இருப்பதும் இராணுவ சப்பாத்து கால்களோடு இராணுவத்தினர் சுத்தி நிற்கின்ற படங்களை லங்கா கார்டியன் பத்திரிகை வெளியிட்டிருந்தது, தினக்குரல் பத்திரிகை வெளியிட்டிருந்தது, அந்த படங்களோடு வெளியிட்டிருந்தது. பிரான்சிஸ் கரிசன் பிபிசியினுடைய அப்போதைய செய்தியாளர் அவர் வெளியிட்டிருந்தார். அப்படியானால் இராணுவத்திடம் சரணடைந்த பாலகுமாரனுக்கும் அவருடைய மகன் சூரியத்தேவனுக்கும் என்ன நடந்தது? அல்லது இராணுவத்திடம் சரணடைந்த வணக்கத்திற்குரிய பிதா பிரான்சிஸ் அடிகள் தலைமையிலான 58 போராளிகளுக்கு என்ன நடந்தது? கையாலே ஒப்படைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் என்ன நடந்தது? என்றும் உயிரோடு இருக்கின்ற சாட்சியங்கள், உயிரோடு இருக்கின்ற மக்கள், உயிரோடு இருக்கின்ற சகோதரர்கள், உயிரோடு இருக்கின்ற கணவனை இழந்த மனைவிமார்கள் தங்களுடைய பொட்டையும் தாலியையும் கழட்டாமல், பொட்டை அழிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் எங்கள் மண்ணிலே தங்களுடைய கணவனின் வருகைக்காக காத்திருக்கிறார்கள். ஆகவேதான் இந்த வலிகள் இந்த நாட்டிலே எப்பொழுது தீர்க்கப்பட போகிறது? இதற்கு எப்பொழுது நியாயம் கிடைக்கப் போகிறது? இந்த வேதனைகளுக்கும் வலிகளுக்கும் ஒரு நியாயம் இல்லாதவரை இந்த நாடு அதள பாதாளத்தை நோக்கி செல்லும் என்று நான் பல தடவை குறிப்பிட்டிருக்கிறேன். கர்ம வினைகள் உங்களை ஒரு காலம் மீள விடாது. நீதி வழங்குங்கள். ஒரு நியாயமான கௌரவமான அரசியல் தீர்வை முன்வையுங்கள். அழிந்து போன மக்களுக்கு, கஞ்சிக்காக ஏங்கிய மக்களுக்கு நீங்கள் கொடுக்கிற தண்டனை, இப்பொழுதும் கஞ்சி காய்ச்சுவோரை கைது செய்கிற நாடு என்றால் எவ்வளவு கேவலமான நாடு! ஆகவே நான் மீண்டும் மீண்டும் இந்த இடத்திலே வலியுறுத்துகிறேன். கௌரவ குழுக்களின் தவிசாளர் அவர்களே, நான் இந்த சிரட்டையை சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். இதுதான் முள்ளிவாய்க்காலில் கஞ்சி வழங்கிய சிரட்டை. குடிப்பதற்கு ஒரு உபகரணம் இருக்கவில்லை, காய்ச்சுவதற்கு அரிசி இல்லை, காய்ச்சுவதற்கு உப்பு இல்லை, அங்கே தண்ணீர் எடுப்பதற்கு கூட கடிமை. அவ்வாறான நிலைமையில் வெறும் உப்பில்லாத கஞ்சியை காய்ச்சி இந்த சிரட்டையிலே தான் அந்த குழந்தைகள் குடித்து உயிர் தப்பினார்கள், அந்த மக்கள் குடித்து உயிர் தப்பினார்கள். அதனால் ஒரு முள்ளிவாய்க்கால் அடையாளமாக இந்த சிரட்டையை நான் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். தயவு செய்து பாராளுமன்றத்தினுடைய நூதன சாலையில் இந்த சிரட்டையை வையுங்கள். 15 ஆண்டுகளுக்கு பிறகாவது அந்த மக்களுக்கு இந்த சிரட்டை முள்ளிவாய்க்கால் மே 18 ஞாபகப்படுத்துகிற சிரட்டை என்பதை ஞாபகப்படுத்துங்கள் என்று கூறியதனை நான் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். மிக முக்கியமாக எங்களுடைய மக்களுடைய கண்ணீருக்கும் வலிக்கும் இந்த நாட்டில் இருக்கின்ற தலைவர்கள், நீங்கள் ஜனாதிபதியாக வரலாம், பிரதமராக வரலாம், அமைச்சர்களாக வரலாம், ஆனால் இந்த நாட்டிலே மக்கள் இப்பொழுதும் தெளிவோடு தான் தமிழர்கள் இருக்கிறார்கள். எங்களுக்கான அரசியல் தீர்வு என்பது ஒரு நியாயபூர்வமானதாக, அவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த மண்ணிலே பறிக்கப்படாத அதிகாரங்களோடு நிலையானதாக நிற்கக்கூடிய வகையிலே அது எவ்வாறு இருக்க வேண்டும், அந்த ஒற்றையாட்சி இல்லாத ஒரு சமஷ்டி ஆட்சிக்குள் அந்த தீர்வு எவ்வாறு அமைய வேண்டும், அதை கூட இந்த இழப்பில் இருந்து கேட்கிறோம். இவ்வளவு இழந்த பிற்பாடும் நாங்கள் ஒரு நீதியான கௌரவமான சமாதானத்தை, ஒரு நிரந்தரமான அரசியல் அதிகாரத்தை இந்த இடத்திலே கேட்கிறோம் என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே மீண்டும் பதிவு செய்து நிறைவு செய்கிறேன். நன்றிகள்.